என்பது பாலூட்டி விலங்குகளில் கன்று ஈனுவதற்கு சற்று முன்னரும் பின்னரும் தாயின் முளைகளில் சுரக்கும் பாலை குறிக்கும் சொல்லாகும். இச்சொல் பொதுவாக மாட்டினங்களின் பாலை குறிக்கவே அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. மஞ்சள் அல்லது வெளி நிறத்தில் காணப்படும் சீம்பாலில் கொழுப்பு சத்து குறைவாகவும் நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் புரத சத்துக்கள் அதிகமாகவும் இருக்கும். இதன் காரணமாக இதை உட்கொள்ளும் கன்றுகள் மற்றும் குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்க ஏதுவாகிறது. அதே நேரம் முழுமையாக வளர்ச்சியடையாத கன்றின் செரிமான முறைமை வலு குன்றியிருக்கும் என்பதால் ஓரளவு வயிற்றுப்போக்கு ஏற்படவும் இது காரணமாகின்றது. இவ்வயிற்றுப்போக்கும் ஒரு வகையில் குழந்தைகள் உடலில் தங்கியுள்ள இறந்துபட்ட இரத்த சிவப்பணுக்களை உடைப்பதால் உருவாகும் வீண் கழிவுப் பொருட்களை வெளியேற்ற உதவுகிறது. இதன் மூலம் மஞ்சள் காமாலை ஏற்படாமல் தடுக்கப்படுகிறது. இதன் நோய் எதிர்ப்பு பண்பின் காரணமாக பசுவின் சீம்பாலை சமைத்து உட்கொள்கின்றனர். சீம்பாலில் IgA என்ற நோய் எதிர்ப்பொருள் உள்ளது. இது குழந்தைகளுக்கு எந்த விதமான நோய் தொற்றும் ஏற்படாமல் காப்பதுடன் நோய் எதிர்ப்பு ஆற்றலையும் அதிகரிக்க செய்யும். சீம்பாலில் இரத்த வெள்ளை அணுக்களின் அடர்த்தி அதிகமாக இருப்பதால் குழந்தைகளுக்கு இரத்த புற்றுநோய் வராமல் தடுக்கும். சீம்பாலில் புரதம், விட்டமின்கள், கல்சியம் போன்றவை அடங்கியிருப்பதால் வயதானவர்கள் அதிகம் அருந்த அவர்களின் முகத்தில் உண்டாகும் சுருக்கங்கள், கோடுகள் மறைந்து இளமையான தோற்றத்தை தரும். அவர்களுக்கு வயது முதிர்ச்சியால் ஏற்படும் மூட்டு வலிகள் மற்றும் எலும்புகளில் ஏற்படும் கோளாறுகள், கல்சியம் குறைபாடுகளால் வரும் நோய்களை தடுக்க உடல் களைப்பை போக்கவும் இந்த சீம்பாலை அருந்தலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து செரிமானத்தை சீராக்கி உண்ட உணவின் அஜீர்ண கோளாறுகளையும் நீக்கும் தன்மை மிக்கது. விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகளுக்கு உடல் சக்தியை வலுவாக்கி களைப்பின்றி விரைவாக செயற்பட ஆற்றல் தரும்.